அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஜூன் மாதம் 21ஆம் தேதி நவீன இலக்கியருக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இன்னைக்கு வந்து நவீன இலக்கியர் வந்து ஒரு கதை, ஜெயகாந்தன் கதை ஒன்றும் அனிதா சொல்றாங்க. அதை தொடர்ந்து வந்து லதா டீச்சர் வந்து ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்யறா நமக்கு. இது இரண்டுத்தையும் பார்ப்போம். நேரம் இருந்தால் நான் வந்து கவிக்கோட கவிதை, அந்த கவிதையை வாசித்து அதில் இருக்கக்கூடிய கற்பனை திறன் எப்படி இருக்கு, அது கற்பனை எந்த அளவுக்கு அதை அழகாக சொல்லியிருக்காருன்றதையும் பார்ப்போம். இப்ப முதல்ல வந்து நான் திருக்குறளோட ஆரம்பிக்கிறேன். இந்த திருக்குறள் வந்து சொல் வன்மை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள். இந்த சொல் வன்மை அப்படின்னா வந்து எப்படி பேசணும், இது வந்து பாத்தீங்கன்னா பொருட்பால் வச்சிருப்பாரு. இந்த அதிகாரத்தை வந்து பொருட்பால் வச்சிருப்பாங்க, இல்லறவையில் வச்சிருக்க மாட்டாங்க, அரசுப்பால் வச்சிருக்க மாட்டாங்க, காமத்து பால் வச்சிருக்க மாட்டாங்க. இது பொருட்பாலுக்கு தான் இந்த அதிகாரம் வந்து ரொம்ப பொருத்தம். ஆபீஸ்லாம் இப்படி இருக்கணும்ன்ற அர்த்தத்துல வந்து அது பொருட்பால் வச்சிருப்பாங்க. இதுல வந்து 643வது குறள், கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். என்ன அர்த்தம்னா, இதுக்கு ஒருத்தங்க பேசி இப்ப அனிதா காசு சொல்ல போறாங்க, லதா டீச்சர் நூல் அறிமுகப்படுத்த போறாங்க, கேட்கறவங்க வந்து ரொம்ப கவர்ற மாதிரி இருக்கணுமா, கேட்காதவங்க அழடா இது நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு தேடி திரும்ப பேசும்போது தேடி கண்டுபிடிச்சு வந்து கேட்கிற தன்மையில வந்து நம்மளோட பேச்சு அமைணுமா. இதை எப்படி சொல்றவங்களும் உண்டு, நண்பர்கள் வந்து விரும்பி கேட்கவும் பகைவர்கள் வந்து பகைவர்களா இருந்தாலும் கூட விரும்பி வந்து கேட்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சில உரையாசிகள் ரெண்டு விதமா சொல்றாங்க. ஆனா ரெண்டுக்குமே பொறுத்து என்னன்னா, கேட்கிறவங்க வந்து ரொம்ப விரும்பி கேட்கணும், கேட்காதவங்க வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஏங்கி வந்து கேட்கிற மாதிரி அமையணும் அப்படின்றது அந்த குரலுடைய பொருள். திரும்ப அந்த குரல் சொல்றேன், 643, கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல். இதுதாங்க திருக்குறள். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சி உள்ள போயிடுவோம். அனிதா நீங்க தயாரா? இது வந்து எது ஞாபகப்படுத்துச்சுன்னா, நீங்க சொன்னீங்க இல்லைங்களா ஒரு தடவை, நம்ம கதை நேரம் நிகழ்ச்சி வந்து எல்லா ரெக்கார்டிங்கும் நான் லாஸ் பண்ணிட்டேன், அதை நீங்க திரும்பி எடுத்து தர முடியுமான்னு ஒரு நண்பர் உங்களை கேட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து அந்த நினைவை வந்து ஏற்படுத்திச்சிங்க இந்த குரல். அப்படின்னா ஏதோ ஒண்ணு கொஞ்சமாவது உருப்படியா ஏதோ செய்யறோம்னு அர்த்தம் இல்லைங்களா, அதனால சந்தோஷமா இருந்தது. அதனால எப்பவும் அதுவும் நம்ம வந்து இது சரியா பேசலையோ நம்ம நினைப்போம், அப்போ வந்து ஒரு 2-3 பிரைவேட் மெசேஜ் வரும், ரொம்ப நல்லா இருந்ததுங்க, 2 கழிச்சுதான் கேட்டேன், ரொம்ப இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல இருக்கிறதே பெருமையா இருக்குங்கன்னு ஒரு 2-3 பேர் அனுப்புவாங்க பாத்தீங்களா, அதுதான் அது எவ்வளோ ஒரு டயர்டா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்ன்ற ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு. நன்றி. உண்மைங்க, நீங்க சொல்ற உண்மை. சில நேரங்கள் வந்து கொஞ்சம் மனசுல எடுத்து போய் என்ன இது நமக்கு சரியா கூட்டம் வரல நினைப்பேன். அடுத்து வந்து அதை நீங்க சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு தகவல் வரும் வந்து கூப்பிட்டு அதை ரொம்ப உணர்ச்சி சொல்ற வச்சு பேசும்போது இந்த மாதிரி ஒருத்தர்களுக்காக பண்ணலாம், ஒரு மனுஷனுக்காக பண்ணிட்டு போலாம், தப்பு கிடையாது அப்படின்னு தோணும். அதுதான் பாரதி பாஸ்கரன், சாரி இன்னும் ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். பாரதி பாஸ்கரன் வந்து அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க, அதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க, இவர் ரங்கராஜ் பாண்டேவோட இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து வங்கி பணிய கூட அவ்வளவு ஒரு பெரிய அந்த வைஸ் பிரசிடென்ட் எனக்கு தேவையில்லை, ஒரு தற்கொலை பண்ணிக்க போற பொண்ணு என் பேச்ச கேட்டுட்டு, வீட்டிலேயே பூட்டிட்டு இருந்த பொண்ணு என் பேச்ச கேட்டுட்டு அப்படியே வெளியில வந்தா, அதுல இருந்து எனக்கு எப்படி நான் வெளில போகப்படாது நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுவும் நன்றிங்க. நீங்க பேச சரியா கேட்கலாம், எனக்கு தெரியல. ஓ சரிங்க, சரிங்க, பரவாயில்ல, நேரமும் ஆயிடுச்சு, நீங்க தொடருங்க, நான் அடுத்தது நான் மாத்திக்கிறேன். ஓகேங்க. அனிதா நீங்க தயாரா? ஆமாங்க, நான் பேசுறது தெளிவா கேக்குதுதானே? தெளிவா கேக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்திருக்க சிறுகதையோட தலைப்பு யுக சந்தி, ஜெயகாந்தனோட ஒரு சிறுகதை. ஜெயகாந்தன் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் ஆசிரியரை பத்தி அறிமுகம் சொல்றதை விட கதைக்குள்ள நான் போயிடுறேன். யுக சந்தி வந்து அக்டோபர் 1963 ஜெயகாந்தன் அவர்களால் எழுதப்பட்ட சிறுகதை. அது ஒரு சிறுகதை தொகுப்பாவும் வந்தது, இதுதான் அதுக்கு தலைப்பாவும் வச்சிருந்தாங்க. இது வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ப்ராஜெக்ட் மதுரையில அந்த புத்தகங்கள்ல
சிறுகதை தொகுப்பு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு படிக்கிறதுக்கு வலைத்தளத்தில் இருக்கு, நம்ம படிச்சுக்கலாம். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த தொகுப்புல இருக்க எல்லா கதைகளுமே ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும், நம்மளை சிந்திக்க வைக்கும், வேறு கோணத்துல யோசிக்க வைக்கும். அந்த காலத்துல, அதாவது நான் சொல்றது எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின கதைகள்ல இப்படி ஒரு வீரிய சிந்தனைகள் இருந்திருக்கு. அப்ப இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் சாதாரணமா தோணும், அன்னைக்கு இது எதுவுமே சாதாரணமா தோணி இருக்காது அப்படிங்கிற ஒரு புரிதலோட நம்ம இந்த கதைக்குள்ள போனோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த முன்னுரையை கொடுத்தேன். யுகசந்தி தலைப்பு. இதுல வந்து கௌரி பாட்டி, அந்த பாட்டி தான் கதையில ஆரம்பத்துல வருவாங்க. கௌரி பாட்டி வந்து பொறுமையாய் வெகு நேரம் பஸ்ஸிற்கு நின்றிருந்தாள். அவங்க எல்லாரும் இறங்கிய பின்ன தனது காக்கி நிற பைய கணத்தை இடுப்புல ஏட்டிக்கிட்டு கடைசியா வந்தாங்க. அந்த பைய விட்டு இறங்கணும், அந்த பேருந்தை விட்டு இறங்கணும்னே எல்லாரும் வந்து நான் தூக்கிட்டமான, என்னப்பா என்ன அடி எவ்வளவு வருஷமா பாக்குறீங்க, செத்த விலகுங்க நானே போய்க்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி நகழ்றாங்க. பாட்டிக்கு வயது 70 நாளும் சரீரம் வந்து திடமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. பாட்டி வந்து மத்தவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அதாவது மத்த பாட்டியோட கணிப்புல நேத்து பிறந்த குழந்தைகள் எல்லாம் அதோ ரிக்ஷாவிலும் ஜட்காவிலும் சைக்கிளிலும் பறந்து பறந்து ஓடுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சிரிக்கிறாங்க. மழையிலும் வெயிலிலும் வந்து மனிதன் விரட்டுகின்ற கோலத்தை வந்து எண்ணி பாட்டி ரொம்ப சிரித்துக்கிறாங்க. பாட்டிக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டா, வெள்ளமாய் பெருகி வந்திருந்த வாழ்வின் சுழிப்பிலும் பின் திடீரென்று வறண்ட பாளையாய் மாறி போன வாழ்க்கை நெருப்பிலும் பொறுமையாய் நடந்து பழகியவளை இந்த வெயிலும் மழையும் என்ன செய்யும், என்ன செய்தால்தான் என்ன அப்படின்னு ஜெயகாந்தன் வரி இருக்கும். அப்ப நமக்கு தெரிஞ்சிடும், பாட்டி வந்து ஏற்கனவே வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்த்த மனுஷி, 70 ஆண்டு காலத்துல நிறைய விஷயங்களை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நடக்கும்போது ஒரு நிழலுக்காக ஒரு மரத்துல ஒற்றையாலையா நின்றுட்டு அதுல இருந்து இலைப்பாறிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிப்பாங்க. நடக்கும்போது பாட்டி முக்காடிட்டு வட்டமான முகத்துல ஒரு குழந்தை போல இருக்கிற மாதிரி அவங்க முகம் இருந்ததுன்னு சொல்லிட்டு வர்ணிப்பாரு. இந்த பாட்டி இளவயதில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு யாராலையும் எண்ணாம இருக்க முடியாதுன்னு வேற சொல்லியிருப்பாரு. பாட்டியோட பொன்னிறமான மேனி வந்து அதிக நிறபேதம் காட்டாத அவங்க புடவை காற்றில் படப்படக்க அந்த முக்காட்டுல விளிம்புல வேர்க்க விறுவிறுக்க கொஞ்சோண்டு மழித்து நாளாகி விட்டு இருக்கிறதுல முளைச்சிருக்க வெள்ளி முடிய தலையில முக்காடிட்டு அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சிருப்பாரு. அப்ப இவங்க தலை மழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் போதே இவங்க ஒரு விதவை. அவங்க வந்து விதவை மட்டும் இல்லை, அவங்க வந்து இத வந்து அவங்களோட பழக்க வழக்கத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பாட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கழுத்துல ஒரு ஸ்படிகமால நெற்றியில வேர்வியால் அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது ஒரு பாலத்தை வந்து தாண்டும் போது பாட்டியம்மா மீது ஒதுங்கி நின்று ஒரு நாவீதன் இருப்பாரு. நாவீதன்ற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஜெயகாந்தனோடதுலதான் தெரியும். அதாவது நம்ம இன்னைக்கு பார்பர்னு சொல்ற முடி வெட்டக்கூடிய அவங்களதான் நாவீதன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு. பாட்டியம்மா எங்க நெய்வேலியில இருந்தா அப்படின்னு அவர் விசாரிக்கிறாரு. யாரு வேலாயுதமா அப்படின்னு இந்த நாவீதனை கூட பாசமா கேக்குற பாட்டி. உன் பொண்டாட்டி இப்ப நல்லா இருக்காங்களா, குளிச்சுட்டாங்க, ஆச்சுங்க பகவான் செயல்னு சொல்ற மாதிரி யதார்த்தமான ஒரு அன்பான பாட்டி. நீ அதிர்ஷ்டக்காரன் தான், எப்படியாவது எப்பாடுபட்டாவது படிக்க வச்சிடணும்னே வேலாயுதம் கோணி குருமிய சொரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, காலம் ரொம்ப மாறிடுச்சுடா, உன் அப்பன் காலமும் உன் காலமும் தான் இப்படி பெட்டி தூக்கியே போயிடுச்சு, இனிமே இது ஒண்ணும் நடக்காது, புருஷால எல்லாம் ஷாப்புக்கு போறா, உம்நாட்டிகள் எல்லாம் என்ன மாதிரி இனிமே கிடையாதுங்கிறது தான் இப்பவே தெரியுது, எல்லாம் சரிதான், காலம் மாறும்போது மனுஷாலும் மாறணும், என்ன நான் சொல்றதுன்னே அதை ஏதோ பெரிய ஹாஸ்யத்தை கேட்ட மாதிரி பாட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவனும் நாவீதனும் சிரிச்சுட்டு இருக்கும் போது பாட்டி சொல்றாங்க, இல்ல இல்ல நீ கண்டிப்பா படிக்க வைக்கணும் அப்படின்னு. அப்புறம் பையிலிருந்து தன்னுடைய பையிலிருந்து ரெண்டு வெள்ளரி பிஞ்சை எடுத்து நாவீதன் கையில கொடுத்துட்டு வச்சுக்கோ, அது நமக்கு இந்த விலைவாசியும் தெரியும், அனாவுக்கு 4 நாவுக்கு வாங்கினேன் அப்படின்னு. அப்ப அப்படி சொன்னோன்னே வேலாயுதம் ஒரு கும்பிடு போட்டு இதை வாங்கிட்டு போறாங்க, இன்னைக்கு நாளைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப என்னன்னா பாட்டிக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அதாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தாலும் நாவிதனை மாத்தாம இந்த நாவிதன் தான் பாட்டியோட தலையை வந்து சிரிக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுல தெரிஞ்சுக்கலாம். சிதம்பரத்துல பிறந்த இந்த கௌரி அம்மாள் பாட்டி வந்து தனது 10 வயதுல இந்த கடலூர்ல நன்கு செயலில் இருந்த ஒரு குடும்பத்துல வாழ்க்கைப்பட்டாங்க. 16 வயதில் கையில் ஒரு குழந்தையுடன் கைம்பன் கோலம் பூண்டுட்டாங்க. இத்தனை காலமா தன் மகனையும் தன் புருஷனோட பங்களையும் கிடைத்த வீட்டை விட்டு
எந்த ஊருக்கும் போனதில்லை. ஆனா மகன் வயிற்றுப்பில் பிறந்த மூத்த மகள் கீதா மணக்கோலம் பூண்டு 10 மாதத்துல தரித்த சுமங்கிலி வேடத்தை நாடகத்துல கலைப்பது மாதிரி கழித்து விட்டு குடும்பத்துக்கு அழுத கண்ணோடு வந்ததப்ப தாம் மடியில தாங்கிக்கிட்ட அந்த கௌரி பாட்டி வந்து அதுதான் அவங்களோட கடைசி சோகமா தாங்கிக்கிட்டாங்க. அதுவரை கீதா மேல மகன் பெற்ற குழந்தைன்ற பாசம் மட்டும்தான் இருந்தது அந்த பாட்டிக்கு. கணவன் இழந்த நாள் முதல் தான் உயிரையே மகன் மீது வைத்திருந்த அந்த தாய் அத வந்து மகன் மீதுல இருந்து கீதாவுக்கு மாட்டிக்கிட்டாங்களாம். ஏன்னா அது வெறும் ஆறுதல் தர்றதுக்கு இல்ல. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயகாந்தனோட வரிகள் நம்மள ரொம்ப சிந்திக்க வைக்கும். கௌரி பாட்டி தனது இறந்த காலத்தின் நிகழ்கால பிரதிநிதியா தன்னையே அவளில் கண்டாள் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதை கேட்டோடனே அதை படிச்சோடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, கௌரி பாட்டி வாழ்க்கை தான் இப்படின்னா அவங்க பேத்தி கீதாவின் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணுமோ, ஐயோ பாவம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. பாட்டியோட மகன் கணேசையரின் தந்தை, அதாவது பாட்டியோட கணவர்னு கூட இவர் சொல்லியிருக்க மாட்டாரு, பாட்டியோடதுல சொல்ற மாதிரி அதாவது அவங்க மகனோட பேரு கணேசையர், அவங்களோட தந்த மரணத்தப்ப அந்த சோகத்தை உணராதவர் என்னன்னா வந்து எப்பயுமே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்னன்னா பார்வதி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பாட்டி உணர்ந்த அளவு கூட மகளோடைய கணவன் இருந்த சோகத்தை தெரியாத அளவுக்கு அவரோட மனைவி பார்வதி இருப்பாங்க போல. அந்த மாதிரி வந்து எப்ப பாரு அம்மா பேச்ச கேட்கிற அம்மா பிள்ளைன்னு சொல்ற மாதிரி இருக்கிற ஒரு மருமக. விரைவி ஆகிட்ட கீதா பற்றி ரொம்ப குழம்பி போயிருக்கிறதுனால அவங்க ஹைஸ்கூல் படிப்போட நின்று இருக்க அவங்கள வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது இந்த தன் மகன் வந்து என்னன்னா அம்மா கிட்ட வந்து தயங்கி தயங்கி வந்து மேல படிக்க வைக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. அத பாட்டி ஏத்துக்கிட்டாங்க. அப்ப பாட்டிய வந்து கௌரி பாட்டிய வந்து அந்த மகனால புரிஞ்சுக்கவே முடியல. மாறிய காலத்தில் பிறந்த கீதாவோட பாக்கியத்தை எண்ணி மனதுல வந்து இந்த மருமகள் பூரித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதாவது என்னதான் அம்மா பேச்ச கேக்குற பையன்னு தான் புருஷன் சொன்னாலும் மகளுக்கு ஒரு நல்லது செஞ்சதுனால பாட்டியம்மா மேல ஒரு மரியாதை அவங்களுக்கு மருமகளுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்ப வந்து படிச்சு முடிச்சோடனே உள்ளூர்லயே பணியாற்ற வந்த கீதாக்கு வந்து போன வருஷத்துல வந்து புதிதா வந்து தொழில்நுட்பம் காரணமாக நெய்வேலியில உத்தியோக மாற்றல் வந்திருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது பாட்டி தான் சொல்றாங்க, அதனால என்ன நான் துணைக்கு போறேன்னு சொல்லிட்டு பாட்டிமா அந்த தள்ளாத காலத்துலயும் அங்க போயிட்டு வராங்க. அப்ப பாத்துக்கும் போது பார்த்தேன்னா அவங்க வந்து அங்க போறதுக்கு காரணம் என்னன்னா 30 வயது கூட எட்டாத கீதா வந்து இப்படி அடைப்பட்டு இருக்கிறத விட வேலை வெட்டிக்கு போவேணான்னு இருக்கிறத விட இடமாறுதல் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலான்னு இருந்தா பாட்டி அங்க போயிருப்பாங்க. ஆனாலும் நீண்ட விடுமுறை கிடைக்கும் போது ரெண்டு பேரும் வருவாங்க. ஆனாலும் ஒவ்வொரு சனி ஞாயிறும் வந்து பாட்டி வந்துருவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவளது வாடிக்கையான நாவிதன் வேலாயத்தையும் அதற்கு முன் அவன் அப்பனை தவிர யாருக்கிட்டயுமே பாட்டியம்மா தன்னோட தலையை வந்து கொடுத்து மழித்து கொள்ள பழக்கப்படாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாவே இருக்கு, அவங்க அப்பா அதுக்கப்புறம் அவரோட பையன். அதனால நாளைக்கு காலையில வந்து நிப்பான்னு பாட்டிக்கு தெரியும். அதனால இப்ப நடக்கும் போதே இதெல்லாம் சிந்திச்சுட்டு போற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு வீட்டருகே போயிட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா கணேசையர் வந்து பத்திரிக்கை படிச்சுட்டு இருப்பாரு ஈஸ்டர்ல உட்காந்து. உள்ளுக்குள்ள கதவை திறந்து உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா உடனே அவர் எந்திரிச்சு வந்து வாமா வாமா அப்படின்னு கூப்பிட்டு ஆமா இது பண்ணோடனே குட்டி பாப்பா ஒண்ணு ஜனான்னு சொல்லிட்டு ஒரு விளாண்டுட்டு இருக்கும் 6 வயது குழந்தை விளாண்டுட்டு இருக்கும். அவங்க அவருடைய 30 வயது மகள், இந்த கடைசி மகளுக்கு 6 வயது. பாட்டின்ற முனங்களோட வந்து வந்து இது பண்ணும். இப்ப இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா 18 வயசுலயே வந்து பெரிய பொண்ணு கீதா வந்து உதவியா இருப்பாங்க. இது வந்து இந்த வயசு சொல்லும் போது நம்ம இந்த இடத்துல நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், பின்னாடி ஒரு இடத்துல கவனிக்கிற மாதிரி இருக்கும். உள்ள போகும்போதே பாட்டின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா உள்ள வந்துட்டு பாட்டி வந்துட்டான் அம்மாவுக்கு எல்லாருக்கும் போய் சொல்லுவாங்க. சொல்லிட்டு பத்திரிக்கை எடுத்துட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு அம்மா வந்தோடனே ஈசி சேர் இது அம்மாக்கான சேர்ன்னு அவர் எந்திரிச்சிருவாரு, அந்த இடத்துல உட்கார மாட்டாரு, அம்மாவுக்கு கொடுத்துருவாரு. அவங்க கௌரி பாட்டி உட்காந்துருவாங்க. கௌரி பாட்டி உட்கார்ந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏமா வெயில வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து மோர் கொடுக்கணும். சரி வந்து வந்து மோரெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் உபசரணம் முடிஞ்சிடும். அப்ப பாத்தீங்கன்னா பாட்டி வந்து சொல்லுவாங்க, அப்ப திடீர்னு அவங்க பையில இருந்து வெள்ளரி பிஞ்சு எடுத்து போடும் போதுதான் கவனிப்பாங்க, கீதா வந்து ஒரு கடுதாசி கொடுத்துருப்பாங்க. என்ன கடுதாசி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி பாட்டி வந்து இவருக்கு இன்னும் 2 குழந்தைங்க இருக்கு, மீனா அம்பியும், எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னா கீதான்னு ஒரு கவரை நீட்டுறாங்க பாட்டி. அப்ப கேக்குறாங்க இந்த கேள்வி, ஏதோ அவங்க வந்து என்னன்னா உண்மையிலேயே சினிமாக்கு போயிருக்காங்க ரெண்டு பேரும், ஆனா அதை சொன்னா திட்டிடுவாங்களோன்ற பயத்துல அந்த சின்ன பையன் அம்பியோட துணையோட 20 வயது நிறைந்த
அம்பியோட துணையோட அவனோட பெரிய பொண்ணு மீனா வந்து படம் பார்க்க போயிருக்கா. அப்ப வந்து சரி அவ படிச்ச நல்ல நாவலா படமா வந்திருக்கு, காலையில இருந்து உசுர வாங்கினாங்க, அதான் ரெண்டு பேரும் மேட்டி ஷோ போட்டும் போனேன்னு சொன்னான். சரி தொடர்கதையா வந்தது அந்த கதை தானே, நானும் பேரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கா போய் என் குழந்தைங்களை சனியன்னு சொல்ற நோக்கம், எனக்கும் சினிமானா என்னன்னே தெரியாது, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாட்டியோட மனநிலைமை நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும், மாறி இருக்காங்க கொஞ்சம் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவோ பரவாயில்ல விட, வெளியில இருக்க குழந்தைங்களை விட நம்ம குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கவர்ல என்னன்னு கேட்டா அப்பா சொல்லுவான்னு ஊடகமா கொடுத்து அனுப்பிச்சான்னு சொல்லிட்டு பாட்டி கொடுக்குறாங்க. அதை எடுத்து கவரை ஒடிச்சு படிச்சோடனே கண்ணாடியை மாட்டிட்டு படிச்சோன்னே கணேசையர் கைகள்லாம் நடுங்கும், குப்புன்னு வியர்த்துரும். மேல தொங்கின கீதாவோட மனக்கோல போட்டோவை பார்த்து வெறிச்சு பாப்பாரு. அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது இது ஒரு மாதிரி இனிமையான சூழ்நிலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கையில இருந்த கீழே நடந்தது கூட என்னன்னு தெரியாம என்ன பாட்டி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கீழே விழுந்த கடிதத்தை எடுத்து கஷ்டப்பட்டு வெளிச்சத்துல வெடிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடிதத்தோட சாராம்சம் என்னன்னா, என் அன்பிற்குரிய அப்பா அம்மாவுக்கு பாட்டி ஆகியோருக்கு இந்த கடிதத்தை எழுதுகையில் 6 மாதங்கள் தீர்க்கமா யோசித்து தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்த பின்னாடி தெளிந்த மனதோட எழுதுறேன்னு எழுதியிருப்பாங்க. அப்படி அந்த கடிதத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, என்னோடு பணிபுரியும் ஹிந்தி பண்டிட் திரு ராமச்சந்திரன் என்பவரை வருகின்ற ஞாயிறன்று நான் பதிவு திருமணம் செய்து கொள்ள நிச்சயித்து விட்டேன். நான் விதவை என்பது அவருக்கு தெரிந்ததுதான். 6 மாத காலமாய் நான் எனது உணர்ச்சிகளோடு, இது பாபகாரமான காரியம் என்ற ஒரு அர்த்தமற்ற உணர்ச்சியோடு போராடித்தான் இம்முடிவுக்கு வந்தேன். உணர்வு பூர்வமான வைத்திய விருதத்துக்கு ஆட்பட முடியாமல் வேஷம் கட்டி திரிந்து பிறகு அவப்பெயருக்கு ஆளாகி குடும்பத்தையும் அவமானப்படுத்தாமல் இருப்பதே சிறந்த ஒழுக்கம் என்று உணர்ந்திருக்கிறேன். இந்த 30 வயதில் இவ்வளவு சோதனைகளை தாங்காமல் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பின் இதே முடிவுக்கு சரி வர நேரிமிடுமோ என்ற அச்சமும் பிறந்தே இப்போதே அது சரி என்ற முடிவுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு அது வந்து தன்னுடைய தன்னிலை விளக்கமா சொல்லிட்டு வருது நிறைய விஷயம். நான் தவறு செய்ததாகவோ இதற்காக வருந்த வேண்டும் என்றோ உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ எனக்கு தோணல. எனினும் உங்கள் உறவை அன்பை இழந்து விடுகிறேன் வருத்தம் எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு புதிய வாழ்க்கை, புதிய வெளிச்சத்தை பற்றி, ஒரு புதிய யுக பிரஜையாக சஞ்சரிக்க போகிறேன் என்ற லட்சிய நிறைவேற்றத்தில் கொஞ்சம் ஆறுதல் அடைறேன் அப்படின்றாங்க. இந்த காலத்துல யார் மனம் எப்படி மாறணும் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க என் முடிவை ஆதரிச்சிங்கன்னா இன்னும் 1 வாரம் இருக்கு, உங்களை உன் அன்பான வாழ்த்தை எதிர்பார்க்கிறேன். இல்லையெனில் உங்களை பொறுத்தவரை கீதா செத்து விட்டால் தலை மெழுகு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த பொண்ணு பின்குறிப்பை மாதிரி எழுதிருக்கும். ஆமா, ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவுதான். எனக்காக பாட்டியை தவிர வேறு யார்தான் தங்கள் நலனை துறந்து தியாகம் செய்து விட்டார்கள், ஏன் செய்ய வேண்டும்? உங்கள் மீதும் என்றும் மாறாத அன்புள்ளன் கீதா முடிச்சிருக்கும். இங்க என்னன்னா, அந்த பாட்டி வாசிச்சு முடிச்சோடனே அம்மாவும் அப்பாவும் அவளை பெத்த அம்மா அப்பாவும் தலையில அடிச்சுக்கிட்டு அவ செத்துட்டான்னு இருக்க வேண்டியதான்னு வருத்தப்படுவாங்க. ஆனா இந்த பாட்டிக்குதான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த அம்மா பிள்ளையா இருந்தவன் திடீர்னு அவனா ஒரு முடிவு எடுக்கிறான் இல்லையா, இது வரைக்கும் என்னமா செய்யலாம்னு அம்மா கிட்ட கேட்பாங்க, ஆனா தலை முழிக்கலான்னு முதல்ல தானே ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படின்னோடனே அப்படியா சொல்ற அப்படின்னு கண்ணெல்லாம் குளமா கண்ணீரோட அந்த பாட்டி வயோதிக நெஞ்சத்துல பாசத்தோட துடிக்க அவங்க கேக்குறாங்க. வேற என்னமா செய்ய சொல்ற, நீ பிறந்த வம்சத்துல இந்த குடும்பத்துல ஐயோ அப்படின்னு திரும்ப சொல்றாரு. நான் பிறந்த யுகமே வேறடான்னு பாட்டிக்கு வாயில வருது, ஆனா சொல்ல முடியல. ஏன்னா இவ்வளோக்கு அப்புறம் பாட்டிக்கு இப்பதான் சுடீர்னு உரைக்குது, என் மகன் நான் சொன்ன சொல்லுக்கு ஏன் கட்டுப்பட்டானா, அது வெறும் அன்பா தாய் அன்பனால கிடையாது, நான் ஒரு யுகத்தின் பிரதிநிதி, அது ஒரு ஆசாரமான யுகம், நான் பிறந்தது சாஸ்திரம் அஞ்சு நடந்த குடும்பத்துல, அது போல தான் குடும்பமும் நடத்தி வைக்க நான் முடியாதுனாலும் அம்மா பார்த்துப்பா அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை நம்பினா, இனி நம்ம சொன்னா இவன் கேட்க மாட்டான் அப்படின்னு அமைதியாயிடுவாங்க. அப்போது அங்க வந்த சூழ்நிலையை பார்த்து அந்த கடிதத்தை எடுத்து படிச்ச அந்த பார்வதியும், அதாவது அந்த பொண்ணோட அம்மாவும், ஐயோ பாவி மகளே என் தலையில தீய வச்சுட்டியேன்னு கத்துறாங்க. அப்ப பாட்டி என்னன்னா நிதான புத்தியில அந்த மீண்டும் அந்த கையில எடுத்து பார்க்கும்போது அந்த வரிதான் அவங்க கண்ணுல திரும்ப திரும்ப படுது, ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவுதான், எனக்காக பாட்டியை தவிர வேறு யார்தான் தங்கள் நலனை துரிந்து தியாகம் செய்து விட்டார்கள். அப்ப பாட்டிக்கு சுருக்குங்குது, அவங்க உதட்டை கடிச்சு அதை மறைச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த இடத்துலதான் நமக்கு அந்த கணி அவருடைய குழந்தைங்களோட இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஏன்னா 18 வயசுல விதவையான பொண்ணுக்கு அப்புறம்தான் இந்த அம்பியும் இந்த ஜானுவும் பிறந்திருக்காங்க, அப்ப ஜானாவும் பிறந்திருக்காங்க. அப்ப என்னன்னா ஒரு பொண்ணு வீட்டுல இப்படி இருக்குங்கும் போது
அதான் கீதா 18 வயதுல நெற்றியிலிடம் போற திலகத்தை விட்டு வந்திருக்கும் போது அது அவளோட விதி. அவ சோகத்தை மறந்துட்டு இவங்க பெற்ற தாயும் தந்தையும் வாழலையா, பார்வதியும் அம்பியும் ஜனாவும் பெற்றெடுத்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வருது. அப்ப அந்த பொண்ணுக்குள்ள இத்தனை கேள்விகளும் இருந்திருக்கு. இந்த கதைய என்னால ஜெயகாந்தனோட இன்னொரு கதையோடையும் தொடர்பு படுத்த முடியுது. அங்க என்னன்னா வந்து ஒரு அம்மாவே தன்னுடைய விதவை மகளை தப்பா நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவர் வந்து நுண்ணிய உணர்வுகளை பேசியிருப்பாரு. அப்ப இந்த கதையிலேயே இருந்தது. அது வந்து 56 எழுதின கதை, இது 63 எழுதின கதை. அதோட எக்ஸ்டென்ஷனா பாக்குறேன். 56 எழுதின கதையில அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி, தேரைப்பள்ளின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. அவளை அவங்க அம்மா சந்தேகப்பட்டாங்கன்னு நினைச்சு. ஆனா 63 அவரே அவருடைய எண்ணப்போக்குல வளர்ந்து அந்த பொண்ணுக்கு மறுமணம் செய்யற இடத்துக்கு வந்துட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. அப்படிதான் நான் இந்த கதையை பார்த்தேன். அதெல்லாம் வாழ்கிறவங்களோட வாழ்க்கையோடு, ஆனா கீதா ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே இருக்கு அந்த இருக்கும் போது பாட்டின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த சின்ன இன்னொரு மகளும் அம்மீனாவும் அம்பியும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப வந்து ஜனா வந்து ரகசியமா சொல்றா, பாட்டி இருக்காங்களா, கூடத்துல இருக்காங்களா, அமைதியா வாங்க, இந்த வீட்டு சூழ்நிலையே சரிப்படுற மாதிரி ஜனா மட்டும்தான் இயல்புலா இருக்கா, ஏன்னா 6 வயது குழந்தை தானே, மீதி எல்லாத்தையும் உள்ள வந்தோடனே இந்த வெளரி பிஞ்சு வாங்கியாதான் ஜனா கொடுக்குறா. அப்ப எப்ப வந்த பாட்டின்னு எல்லாம் அசாத்தியமா இருக்கும். அந்த கடிதாசி எடுத்து படிக்கிறா, மீனா எடுத்து படிக்கும் போது படிக்க வேண்டான்னு தடுக்க நினைக்கிறா பாட்டி. பிறகு நினைக்கிறான், படிக்கட்டுமே, இந்த மீனாவோட முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்க இந்த பாட்டி எப்படின்னா நம்மளுடைய உள்ளுணர்வை பிரதிக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் சுயநலம்னு அவர் சொன்னது மாதிரி உண்மையாவே சுயநலமா தான் இருக்காங்க. மீனா படிச்சுட்டு அருவறுப்பா, நாசமா போக அப்படின்னு அங்காளித்து தான் வாழ்க்கை கெட்டு போயிருமேன்ற பயத்துல இருப்பா. அம்பி பார்த்தேன்னா அதை படிச்சுட்டு விளக்கின கொடுப்பது போல முகத்தை வச்சிருப்பா. வீடே சூன்யமா இருக்கும், இந்த குழந்தை மட்டும்தான் ரொம்ப யதார்த்தமா இருக்கும். கீதாவை நினைச்சு பெருமூத்த வச்சுட்டு வழக்கத்துக்கு விரோதமா என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கும் போது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது கலங்கிருக்கே, இப்ப என்ன பண்றது, ஐயோ அந்த புள்ள நான் கிளம்பும் போது கண் கலங்குச்சே, இப்படி நான் திரும்பவே வரமாட்டேன்னு நினைக்குமோ, இது என்னடி இப்படி பண்ணிட்டேயே, நான் அங்க இருந்திருந்தா உனக்கு இருந்திருப்பேனே. அப்ப பாட்டிக்குள்ள சிந்திக்க வேண்டியிருக்கும். அப்படியே தெரு வருஷமா பாத்துக்கிட்டே ராத்திரி அந்த ஈசி சேர்லயே உட்காந்துருவாங்க. அதிகாலையில விடுகிற நேரத்துக்கு தான் தன்னறியாம கண் அசந்துருவாங்க. அப்ப காலையில நாவிதன் வருவான். அதுக்கு முன்னாடி பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையாத வந்திருக்கான், அவ செத்துட்டான் நினைச்சு தலைமொழிக்கிறான்னா இவருக்கு அந்த பாட்டிக்கு கோபம் வந்துடும். வாய மூடு, இப்ப என்ன நடந்துச்சுன்னு காலையில அச்சானியமா பேசுற, அவளை சாக சொல்ற அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அம்மாவா இப்படி பேசுன, என்னடா தப்பு பண்ணிட்டாவ, என்ன தப்பு பண்ணிட்டானோன்னு, என்ன தப்பா, என்னமா நீ பேசுற, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சானோன்னு பாட்டி கேட்பாங்க. ஆமாண்டா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு, இப்ப பிடிக்கலடா, இது பழைய பைத்தியம், தீராத பைத்தியம். எனக்கு இந்த இடத்துல வாசிக்கும் போது அவர் வந்து அந்த அந்த பொண்ணுக்கு எழுதின மாதிரியே இருந்தது, தங்கத்துக்கு எழுதின மாதிரியே இருந்தது அந்த இதுல, தேரா பள்ளியில அடி தங்கம் அடி தங்கம்னு. என்னோட பைத்தியம் என்னோட போகட்டும், அந்த பைத்தியம் இவளுக்கெல்லாம் படீரும் தெளிஞ்சிருச்சுன்னு அவ சொல்லிட்டாலே என் காரியம் என் வரைக்கும் சரி, வேஷம் போட்டு ஆடி அவ பேரு வாங்காம விரதனையா செஞ்சிருக்கேன்னு, அது எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு இவர் திரும்ப சண்டைக்கு வருவாரு. அவளுக்கு வரைக்கும் அவ சரிங்கிறான, அதுக்கு என்ன சொல்றான், சாஸ்திரம் கிட்ட மூதி அந்த ரொம்ப வருத்தமா சொல்லியிருப்பாங்க. ஆச்சாரமான குடும்பத்துல இப்படி இது பண்றானேன்னு பல்ல கடிச்சு கத்துவாங்க. அப்ப சொல்லுவாங்க, நம்ம சாஸ்திரம் என்ன, ஆசாரம் என்ன, அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும், என்ன என்ன பண்ணினா தெரியுமா அந்த சாஸ்திரம், நீ அப்ப பால் குடிக்கிற குழந்தை, எனக்கு 15 வயசுடா, என் குழந்தை என் முகத்தை பார்த்து பேய பார்த்தது போல அலறிச்சு, பெத்த தாய்கிட்ட பால் குடிக்க முடியாத குழந்தை குத்துவேன், அப்ப கிட்ட வந்தா மொட்டையடிச்சு என்னை பார்த்து பயந்து அலறுவேன், அப்படி என்ன இவ விதிக்கு மூளையில உட்காத்தி வச்சாலட, அந்த கோரத்தை நீ ஏண்டா கீதாவுக்கு பண்ணல, ஏன் பண்ணல சொல்லு, ஓ சாஸ்திரம் தான் அவன் கலர் புடவை போட சொல்லிச்சா, தலைய பின்னிச்ச சுத்திண்டு பள்ளிக்கூடம் போய் வர சொல்லிச்சா, வயிற்றுக்கு தானே சம்பாதிக்க சொல்லிச்சா, இதுக்கெல்லாம் என்கிட்ட கேட்டேல நான் சரின்னு சொன்னேன்ல, காலம் மாறிட்டு வருது, மனுஷாலும் மாறணும் தானே சொன்னோம், நான் பிறந்த குடும்பத்துல சொல்றியே, எனக்கு நீ இருந்த வீடு நிலமும் இருந்தது, அந்த காலம் அப்படி இருந்தது, சீதா பண்ணின காரியத்தை மனசால கூட நினைக்க முடியாத யுகம், ஆனா இன்னைக்கு அப்படியா, இன்னைக்கு அவளை புரிஞ்ச ஒருத்தன் கல்யாணம் பண்றதுக்கு வரான், அப்படி இருக்கும் போது என்னடா, நீ உனக்கு இந்த 3 பிள்ளைகளை கரையேத்தணும், எனக்கு சாஸ்திர சம்பிரதாயம் புரியுது, எனக்கு உங்க சாஸ்திரம் வேண்டாம், நான் என் பேத்தி கூட போயிருக்கேன், இந்த கட்டையோட இந்த சாஸ்திரம் என்னோடயே போகட்டும், நான் போறேன், கீதாவோட போயிருக்கேன், அதுக்காக நீ நல்ல திருப்தி பட்டுக்கலாம், ஏன்னா ஓ 3 பிள்ளைகளுக்கும் உனக்கும் எந்த ஆச்சார கேடு இருக்காதுன்னு அம்மா அப்படின்னு கதறியாளர். நீ எதுக்குடா அழற, நானும் ரொம்ப யோசிச்சுதான் இப்படி முடிவு பண்ணேன், என்ன பண்ணினாலும் நம்ம குழந்தை, பார்வதி நீ வீட்டம்மா சமத்தா பாத்துக்கோ, அதாவது பாட்டி முடிவெடுத்துட்டாங்க, இனிமேல் அங்க போ, இங்க திரும்பி வரமாட்டாங்க, ஏன்னா ஊர் உலகத்துக்கு பயப்படணும் இல்லையா,
நான் கீதாவை போய் பாத்துக்கிறேன்னு கிளம்புவாங்க. அப்ப நாவீதன் வருவாரு, நாலு நாவ அவ கைக்கு கொடுத்துட்டு நான் வேகமா நெய்வேலிக்கு போறேன் நீ வேணான்னு. அப்ப அந்த பாட்டி நினைக்கிற மாதிரி இருக்கும், இனிமேல அவனுக்கு இங்க வேலை இல்லை, ஏன்னா நான் வரப்போறது இல்ல, உலகத்துல என்னென்னவோ மாறிண்டு வருது, ஒரு நாவீதனவா நான் மாற்றிக்க கூடாதா அப்படின்னு நம்மகிட்ட சிரிப்போட நான் போயிட்டு வரேன்னு இருப்பாங்க. அங்க அவர் முடிச்சிருப்பாரு, அதோ காலை இளவெயிலில் சூடில்லாத புழுதி மண்ணில் பாதங்கள் அழுந்தி அழுந்தி பதிய ஒரு பக்கம் சாய்ந்து சாய்ந்து நடந்து கொண்டிருக்கும் பாட்டியின் தோட்டம் வேகமாய் ஆவேசமுற்று வருகின்ற புதிய யுகத்தை அமைதியாய் அசைந்து அசைந்து நகரும் ஒளி பழைய யுகத்தின் பிரதிநிதி எதிர்கொண்டழைத்து தழுவி கொண்டு பயணப்படுவதென்றால் ஓ அதற்கு ஒரு பக்குவம் தேவை அப்படின்னு முடிச்சிருப்பாரு. எனக்கு ஜெயகாந்தனோட கதைகள் படிக்கும் போது, சிறுகதைகள் படிக்கும் போது எனக்கு அதுல எதுவும் ஒரு தொடர்ச்சி இருக்க மாதிரியே தோணும். அவருக்குள்ள இருக்க கேள்விக்கு, அன்னைக்கு இருக்க கேள்விக்கு என்ன பதிலோ அதை எழுதியிருப்பாரு. அதுக்கு இன்னும் பதில் அவருக்கு நல்ல பதில் கிடைச்சதுன்னா அதை கொஞ்சம் காலம் கழிச்சு எழுதியிருப்பாரு. ஏன்னா அந்த தேராப்பள்ளி 53-56 எழுதின கதை, இது 63 எழுதின கதை. அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளேயே அந்த பெண்ணுக்கு மறுமணம் செஞ்சு இப்படி விதவையா இருந்தா இப்படி இருக்கணும் இல்ல, தன்னை உயர்த்திக்கிட்டு தன் கையில நிக்கிற மாதிரி இருக்குன்னு போட்டிருந்தது. இந்த கதை படிச்சோன்னே, சிறுகதை படிச்சோன்னே எனக்கு அவ்வளவு ஒரு நிறைவா இருந்தது. அவர் ஒரு பிரச்சனையை பார்க்காம பிரச்சனைக்கான தீர்வா வேற என்ன யோசிக்க முடியும்னு பார்த்த மாதிரி இருந்தது. இந்த கதையை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. அவ்வளவுதாங்க. சிறப்பு சிறப்பு அனிதா, அருமை. கருத்துக்கு போறதுக்கு முன்னாடி இலக்கிய நூல முதல் முறையா நியூசிலாந்து ஒரு நண்பர் இணைஞ்சிருக்காரு. எனக்கு அவர் பேர் சரியா தெரியல. நியூசிலாந்து நண்பரே வணக்கம். வணக்கம். என் பேர் தங்கவேல். நியூசிலாந்து இருந்து இணையிறதுதான் முதல் முறை, மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. நான் கொஞ்ச நாளாவே இந்த வாட்ஸ்அப் குழுல இருக்கேன். நான் அமைதியா என்ன நடக்கு பாத்துட்டு இருக்கேன். நிறைய நேரத்துல எனக்கு இந்த நேரம் செட் ஆகாது. இந்த மதியான நேரம் எனக்கு இப்போ ஒரு மணி. இன்னைக்கு முதல் முறையா இணைஞ்சு கேட்கலாம் அப்படின்னு ஜூம்ல கூட ரெண்டு மூணு தடவை இணைஞ்சிருக்கேன். இந்த வலைத்தள வெளியிடப்ப கூட கேட்டுட்டு இருந்தேன் நானு. ஓ அப்படிங்களா, சிறப்பு சிறப்பு தங்கவர். சரி, யார் வேணா கருத்து சொல்லாங்க. இந்த கதையை பத்தின கருத்து, உங்களுடைய நினைவுகளா தூண்டப்பட்டிருந்தா அதை பத்தி நினைவுகள் எதுவாக பகிரலாங்க. குமரகுரு சொல்லட்டுமா? எனக்கு இரண்டு கருத்து. வெகு சிறப்பா சொன்னீங்கம்மா, அப்படி உணர்ச்சி பூர்வமா ஒன்று. இரண்டாவது கருத்து, நான் வளர்ந்தது நெய்வேலியில, அந்த மாதிரி பாட்டி ஒருத்தவன் எங்க என்னோட சிறு வயதுல எனக்கு அறிமுகம் உண்டு. எங்க எதிர்த்த வீட்டுல இருந்தாங்க, அத்தம்மா அத்தை பாட்டி அத்தை பாட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க சிறு வயதுல இதே மாதிரி உதவி ஆயிட்டாங்க. ஆனா அவங்க இவ்வளோ கதைகள் இருந்த அளவுக்கு அவங்க இதில் இல்லைன்னா கூட ஒரு ஒரு முன்னேற்றமுள்ள பாட்டி, அந்த பல நாள் பொறுத்து அந்த பாட்டியை நினைவு கொண்டு வந்தது இந்த கதை. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, மிக்க நன்றி. அருமையான கருத்துக்கள், அருமையான முற்போக்கான கருத்துக்கள். அந்த காலத்து கதையை இன்னும் சொல்லவே முடியல. இது இந்த காலத்து கதை, சிறப்பான கதை. நன்றிம்மா, மிக சிறப்பு. அருமங்க, இந்த கதை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். அது நல்லாவே சிறப்பாவே சொன்னீங்க, நல்லா இருந்ததுங்க. இந்த அதுல வந்து அவ சொல்லுவா இல்லையா, அதாவது எனக்காக யாருமே பாட்டிய தவிர அந்த என்னுடைய அந்த ஒரு வாழ்க்கையில பங்கெடுத்துக்கல அப்படின்னு சொல்லுவாள்ல, அது வந்து அது வந்து அதுதான் அந்த கதைக்கு இட் மேக்ஸ் சென்ஸ். அது ஆர்த்தடாக்ஸா இருக்கிறோமா, அதுவா அவளுடைய அந்த ஒரு நிலைமைக்கு யாருமே பொறுப்பு இல்லைன்னு அவங்கவுங்களும் கடந்து போயிடுவாங்க இல்லையா, அந்த ஒரு பொறுப்பற்ற தன்மையுமே அதுல இருக்கும். அது அதுதான் எனக்கு அது தெரிஞ்சது அந்த கதையில. நன்றிங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க அனிதா. நம் கதைக்குள்ளேயே போயிட்டு வந்தாங்க அதோடைய. ரொம்ப நல்லா இருந்தது, அருமையான கதை சொன்ன விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்க நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா, ஒரு மனிதன் தன்னோட 20 வயதுல, அதாவது 55 எழுதும் போது அவருக்கு 21 வயது, 63 இந்த அந்த தேரைப்பள்ளி எழுதும் போது அவருக்கு அதுக்கான சொல்யூஷன் தெரியல, அந்த பொண்ணை வந்து பைத்தியமாக்கிடுவார். ஆனா அதே இது அவர் 29 வயதுல எழுதும் போது அப்படி ஒரு விதவை பெண்ணுக்கு அவர் வந்து மறுமணம் செஞ்சு அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துருவார். அப்ப வந்து ஒரு ஒரு மனிதனோட சிந்தனை அவன் வளர வளர எப்படி இருக்கணுங்கிறது
எனக்கு அப்படி ஒரு எழுத்தாளரோட வயதோட முதிர்ச்சி என்னால இந்த கதையில பார்க்க முடிஞ்சது. அதை தான் உங்களுக்கு இங்க இன்னைக்கு பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். மிக்க நன்றி. முற்போக்கு மட்டும் இல்ல, அந்த அந்த என்ன அந்த அம்மா சொல்றாங்க இல்லையா, ஒரு வாரம் இது எனக்கு 35 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணா தவறான முடிவுக்கு வர்றது, இன்னைக்கே பண்றேன் துணிச்சலா பண்றேன் கையறது தவறு இல்லை அப்படிங்கிறத சொல்ல ரொம்ப நுணுக்கம் நிறைந்த கருத்துக்கள், ஆழ்ந்த கருத்துக்கள். அவர் வார்த்தை கோர்த்திருப்பாரு. அதாவது முன்னாடி படிக்கிற எல்லாத்தையும் நம்ம சும்மா விளையாட்டு போல படிச்சுட்டு போயிருப்போம், அந்த ஒரு கடிதாசிக்கு அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையும் இட் வில் மேக் சென்ஸ் டு அஸ் பின்னாடி. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அது வாசிக்கிற மாதிரி இல்லாம அந்த கதையை வந்து நமக்கு அவங்களே சொல்ற மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கொஞ்சம் தாமதமா தான் சேர்ந்தேன் இணைப்புல, இருந்தாலும் என்னால அதை முழுக்க உணர முடிஞ்சது, கதையுடைய தாக்கத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மற்றவங்க சொன்ன மாதிரி 1956 இந்த மாதிரியான கதைகள்லாம் எழுதும்போது, ஜெயகாந்தன் எழுதுனது கேட்கும்போது அவர் ஏன் அப்படி எப்போதுமே ஒரு சர்ச்சைக்குள்ளே இருந்தாருன்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க, மிக்க நன்றி. நன்றி தங்கவேல், நன்றி. இந்த கதைகள் எல்லாமே ஜெயகாந்தனோட சிறுகதைகள் தொகுப்புன்னு சொல்லிட்டு ஒரு 2 3 இருக்கு, ப்ராஜெக்ட் மதுரையில இருக்கு. அது எல்லா கதைகளுமே அவருடைய 100க்கு மேற்பட்ட கதைகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 44 கதைகள் அதுல இருக்கு, 4 பகுதி இருக்கு. அதுல படிச்சீங்கன்னா அந்த 44 நம்மள அடுத்து சிந்திக்காம வேற எதையும் செய்ய விடாது. அதை நம்ம அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்போம் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு எப்படி அந்த வருடங்கள்ல அவர் அப்படி யோசிச்சாரு அப்படின்னு. கண்டிப்பா படிங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். என்னுடைய நோக்கம் என்னன்னா கதை சொல்றதை விட நீங்க அந்த கதைகளை படிக்கணுங்கிறது தான். அதை நான் இன்னைக்கு தூண்டியிருப்பேன்னு நம்புறேன். அதுதான் என்னோட நோக்கம். கண்டிப்பா கண்டிப்பா அனிதா, மிக்க நன்றி அனிதா. வாய்ப்புக்கு நன்றிங்க சொன்னதுக்கு நன்றி. சரி லாயா டீச்சர், நீங்க தயாரா? தயாரப்பா, கேக்குது இல்லையா? இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசணும் நினைக்கிறேன். இப்ப கேக்குதா? மத்தவங்க எல்லாம் நல்லா கேக்குதாங்க? கேக்குதுங்க. சரிங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு புத்தக விமர்சனத்தோட ஒரு ஆசிரியரை பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். இவர் பேரு விட்டல் ராவ். இவர் வந்து பிறந்தது வந்து 12 May 1942. இவர் வந்து ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்ல, ஒரு ஓவியர், கட்டுரையாளர், புகைப்பட கலைஞர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் 42 இந்தியாவில் இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒசூர் நகரத்தில் பிறந்திருக்காரு. இவரோட அம்மா அப்பா பேர் வந்து கிருஷ்ணாராவ் சரஸ்வதி. இவங்களுக்கு 8 குழந்தைகள், இதில் 6வது குழந்தை தான் இவர் விட்டல் ராவ். இவர் வந்து பிறப்பில் கன்னட நாட்டை சேர்ந்தவராக இருந்து அவர் கன்னட தாய் மொழியாக இருந்தால் கூட ரொம்ப தமிழ் பயின்று அதனால வந்ததுனால அந்த தமிழ் மொழி மூலமாக அவர் அதை கற்றுக்கிட்டு இந்த கதைகள்லாம் தமிழே எழுதியிருக்காருன்றது ஒரு சிறப்பு தகவல். பல திறமைகள் கொண்ட இவர் வந்து 20வது வயதுலேயே எழுத தொடங்கிட்டார். 1967 ஆனந்த விகடனில் பிரசுரமான இவருடைய சிறுகதை அப்போதான் வெளியே வந்திருக்கு. அப்பிலிருந்து இவருடைய அறிமுகம் ரொம்ப பிரபலமானது. அவர் குறிப்பிடத்தக்க படைப்புகள் சிலவற்றில் சொல்ல போனாக்கா 1981 வெளிவந்த நதி மூலம் அப்படிங்கிற அந்த கதையை பற்றி சொல்லணும். இதில் வந்து என்னன்னாக்கா மாதவன்ற ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த 3 தலைமுறை வாழ்க்கையை அவன் மூலமாக சொல்ல வர்றாரு அந்த கதையில், அந்த நதி மூலம்ன்ற கதையில். இது வந்து தனி மனித வாழ்க்கையில தொடர்புடைய சமூக சக்திகள் அதனால உண்டாகக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் அதனால உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கதையா இத சொல்றாங்க. அந்த மாதிரி அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி.
1993 வெளிவந்த காலவெளி அப்படிங்கிற அந்த நாவல்ல 70களில் இருந்த சென்னை நகர கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் இவங்க. ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது, நடுவில் இடையில ரிங் வர மாதிரி. சரி, யாரோ யாரோ ஃபோன் பண்ற மாதிரி இருக்கு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1993 வெளிவந்த காலவெளி அப்படிங்கிற அந்த நாவல்ல 70களோட சென்னை நகரத்தோட கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் அவங்க இருந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, அவங்க எப்படி தங்கினாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்க கலைத்திறமை காட்டுறதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாரு. இதுல வந்து இவருடைய நாவல்ல சமூக நாவல். ஹலோ, கேக்குறீங்களா? நீங்க தொடங்குங்க டீச்சர். அது ஓகே, நடுவுல ஏதோ வந்துட்டே இருக்கு. அதுதான் அந்த நியூசிலாந்துல இருந்து அவர் கனெக்ட் ஆறது தான் டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க தொடருங்க. இவருடைய நாவல்ல வந்து சமூக வரலாற்றை துல்லியமா சொல்லியிருப்பாரு. அது எவ்வளவு கவனிச்சு எவ்வளவு விரிவா சொல்ல முடியுமோ அது அழகா விரிவா ஒரு சிறந்த கண்ணோட்டத்தோட, யாருமே பார்க்காத ஒரு கண்ணோட்டத்தோட சொல்லியிருப்பாரு. இந்த குணங்கள் தான் இந்த 20ஆம் நூற்றாண்டுல சமய காலத்துல இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களுக்கான முக்கிய நாவலாசிரியர்கள் ஒருவராக இவர் இருந்தாரு அப்படிங்கறது இது மூலமா தெரிய வருது. 40 ஆண்டு காலம் இவர் இலக்கியத்துல 9 நாவல்கள் எழுதியிருக்காரு, 140 சிறுகதைகள் எழுதியிருக்காரு, அதே மாதிரி 5 சிறுகதை தொகுதிகள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி உலக சினிமால இருந்து நுண் கலைகள் வர எல்லா தலைப்புல இருந்தும் வரலாறுல இருந்து இலக்கியம் வர எல்லாத்தையும் படைத்திருக்காரு. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆசிரியரா தோன்றியதுனால இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. இப்போ இவர் எழுதி சமீபத்துல வெளியே வந்த நிலநடுக்கோடு 2018 எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை. இதை பத்தின விமர்சனத்தை ஒரு நாளிதழில் பார்த்தேன், அதையும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நாவல்ல வந்து எதை பத்தி சொல்ல வர்றாருன்னா, இந்திய பெருநகர்ல குடியேறி அந்த ஐரோப்பிய பண்பாட்டு இருக்கு இல்லையா, ஆங்கிலோ இந்திய கலப்பு அப்படின்னு நம்ம பிரிட்டிஷ் கால ராஜ்யத்தப்போ அவங்க வந்து குடியேறினதும் அப்புறம் அங்க கலப்பு உருவானதும் அப்புறம் அவங்க ஆங்கிலோ இந்தியனா மாறின அவங்கள பத்தி இந்த கதையில சொல்ல வர்றாரு. தமிழகத்துல எந்த வித தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை குறித்து தமிழ பதிவுகள், இவர்களை பற்றிய பதிவுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இவங்க எப்படி இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப குறைச்சலதான் சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில அடையாளமே இல்லாம தவிக்கிற இந்த ஆங்கிலோ இந்தியர்களை பற்றி விட்டல் ராவ் எழுதியிருக்கிற இந்த நிலநடுக்கோடு நாவல் மிகவும் முக்கியமான ஆவணமாகவே சொல்றாங்க. நாவலோட கதாநாயகன் வந்து தேவேந்திர ஐத்தலா. இந்த பேர் தான் இவனுக்கு எல்லா இடத்திலும் அடையாளச்சிக்கலை ஏற்படுத்துது. கர்நாடகத்தை பூர்வீகமா கொண்ட இவன் சேலத்துல வசிக்கிறான். வீட்டுல கன்னடமும் தமிழும் கலந்த மொழியை தான் பேசுறான். ஆங்கிலோ இந்தியர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இவனுக்கும் ஏற்படுகிறது. கன்னடர்களும் தமிழர்களும் இவனை ஏற்க மறுக்கிறார்கள். இறுதி வரை தன்னுடைய அடையாளத்தை தேடி தேடி இவன் அலைகிறான். நாவலத்துல பேசப்படுகிற அனைத்திலும் ஏதோ ஒரு வகையில் இந்த தேவ் என்ற எளிய மனிதன் சம்பந்தப்பட்டிருக்கிறான். தேவேந்திர ஐட்டாளா அப்படிங்கறதுதான் இவர் தேவ் அப்படின்னு சொல்லி சுருக்கமா சொல்றாரு. இவனுடைய அடையாளத்தை தேடி எல்லா இடத்துலயும் இதே ஒரு பிரச்சனையாவே சந்திச்சுக்கிட்டே வரான். இவன் தான் இந்த புனைவின் நிலநடுக்கோடு. இவன் தான் அதோட அந்த மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவனுடைய கதையை தான் நாவல் மையமாக இருந்தாலும் இதுல வந்து என்னெல்லாம் சொல்ல வரோம்னா, 50 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில உள்ள வரலாற்றை பற்றியும் இந்த நாவல் சொல்லுது. அந்த 25 ஆண்டு கால வரலாறு, அதாவது 1950s அப்புறம் தொடர்ற ஒரு 25 ஆண்டு கால வரலாற்றை இந்த நாவல் சொல்லுது. அதாவது எக்ஸ்ரே மற்றும் தொலைக்காட்சி தொடர்பு துறையில் இவன் வந்து அதுல வந்து பணிபுரியறான். அதுல இருந்து அவன் கத்துக்கிட்டது, அவன் என்னால பண்ணான் அப்படிங்கறத பத்தியும் சொல்றாரு. அதே மாதிரி 1931 1939 உருவாக்கப்பட்ட சென்னை நகரின்
குறிப்பிட்ட கால வளர்ச்சி, அதுக்கப்புறம் நாவல் மொழியால் இவர் வந்து இவரோட நாவல் மொழி ரொம்ப கொஞ்சம் பிரத்யேகமா இருக்கு, வேற மாதிரி. இந்த சென்னையில இருந்த சினிமா தியேட்டர்கள் அமைப்பு, இதுல வந்து அவர் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, சென்னையோட தியேட்டர்கள், சினிமா தியேட்டர்கள் அந்த காலத்துல எப்படி இருந்தது, அப்புறம் உணவுகளை பத்தி அவ்வளவு நுணுக்கமா எழுதியிருக்காரு. வெளிநாட்டில இருந்து கடத்தி வரப்பட்ட பொருள்கள்ல இங்கே சென்னையில விற்பனையானது, அதை வந்து இங்கே வணிகம் செய்த ஈரானியர்கள் சிலர் வந்து தங்கம், வைரம், கை கடிகாரம், துணிகள் போன்றவற்றை கடத்தி வந்து சென்னையில் விற்றிருக்கிறார்கள் என்ற வரலாறு இங்க பதிவு பண்ண நினைக்கிறாரு. ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த புனைவுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாவல்ல ஆங்கிலோ இந்தியர்களுடைய வாழ்க்கையை தனித்துவமா எழுதியிருக்காரு. சுதந்திரத்துக்கு முன்பு வரை செல்வாக்கோட இருந்த இவங்க பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சென்னையில இருந்த பெரும்பாலான கை ரிக்ஷா இருக்காங்க இல்லையா, அவங்களோட உரிமையாளர்கள் வந்து இந்த ஆங்கிலோ இந்தியர்களாக தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, குதிரை பந்தயம் அந்த மாதிரி இதுல எல்லாம் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. சின்ன சின்ன மகிழ்ச்சியை கூட நண்பர்களோட சேர்ந்து கொண்டாடுற பழக்கத்தையும் இவங்க வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா விவரிச்சுட்டே போறாரு அப்படிங்கிறாரு. இந்திய பெண்களோட வாழ்க்கையோட ஒப்பிடும் போது இவர்கள் வந்து சுதந்திரமானவர்களாக, அவங்கள விட இன்னும் கொஞ்சம் சுதந்திரமானவர்களாக இருந்திருக்காங்க. இந்த சாதி மதம் இந்த இதெல்லாம் விட்டுட்டு அவங்களோட வாழ்க்கை துணையை அவங்களாவே தேர்ந்தெடுத்து அவங்களா ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காதல், தோல்வி, ஏமாற்றம் இதுல எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாம அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு மனநிலையும் இவங்களுக்கு இருந்திருக்கு. யாரையும் சார்ந்திருக்காத ஒரு குடும்ப அமைப்பு, அதுக்கப்புறம் ஆண் வாரிசு சொத்து அப்படிங்கிற அந்த இந்திய மனப்பான்மைக்குள்ள இவங்க சிக்கவே இல்லை அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகா அதுல உரையாடல் மாதிரி போட்டு மோத விட்டு ஒவ்வொரு கேரக்டரா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நாவலோட இந்த நாவலோட ரொம்ப சிறப்பா குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆசிரியரோட குறுக்கிட இல்லாம அத்தனை கதாபாத்திரங்களையும் சுயமாக உரையாட விட்டு அதன் மூலமாக வரலாற்றையும் பேச வச்சிருக்காரு. அந்த நாவல்ல இந்த உருவாக்கி இருக்கிற இந்த களம் வந்து வித்தியாசமா ரொம்ப பெரிய களம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையில வாசிக்கவும் விவாதிக்கவும் பட வேண்டிய முக்கியமான நாவலாக இது இருக்கிறது, இந்த நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய ரமேஷ் அவர்கள் சொல்றாங்க. இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி. நன்றிம்மா, சிறப்பு. உங்களுக்கு யாரும் அந்த நூலை அறிமுகப்படுத்தினா? இது நான் செய்தித்தாள வாசிக்கிறது தான், நூல் அறிமுகம் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, ஸோ அதுல வந்து பார்ப்பேன் நான் எந்த நூல் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப இது வந்து வித்தியாசமா பட்டது எனக்கு, அதுவும் ஆங்கிலோ இந்தியன்ஸை பற்றி ஒரு நாவல் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு அதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த விமர்சனத்தை படித்தேன், அதுதான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதே மாதிரி ஆசிரியர் பற்றி போய் தேடும் போதும் இப்படி ஒருத்தர் இருக்காரா, அதுவும் இவ்வளோ திறமைகளோட இவ்வளோ நாள் நம்ம கண்ணிலே வரலையே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு தான் படித்தேன் நானே. ரொம்ப விரும்பி படித்த ஒரு விமர்சனம்னே சொல்லலாம். நல்லா இருந்தது டீச்சர், அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் பத்தி அவங்க வந்து இப்படி எந்த விதமான மனப்பான்மையோட இருந்தாங்க அந்த இதெல்லாம் பத்தி ஒரு நல்ல வித்தியாசமான நுண்ணூல் அறிமுகத்தை கொடுத்தீங்க, நல்லா இருந்தது டீச்சர். ஆங்கிலோ இந்தியன்ஸ் எப்படி தமிழ்ல சொல்றது? ஆங்கிலோ இந்தியர்கள் இல்ல, அது ஒரு அது ரைட்டு. ஆனா ஒரு நம்ம இந்த ஒருத்தருக்கு ஒரு இந்த நிக் நேம் மாதிரி வச்சிருப்போம்ல, நான் அந்த கேள்வியா கேட்கணும்னு நினைச்சேன். நானு ஆப்பக்காரங்கன்னு சொல்லுவாங்க, சட்டக்காரங்க. நான் வந்து ஜெயமோகன் புத்தகத்துல படிச்சேன், சட்டக்காரி சட்டக்காரங்க அந்த மாதிரிதான் பேசுவாங்க. அந்த இதுல அது திருநெல்வேலியில எப்படி சொல்றாங்களான்னு தெரியல, அந்த வழக்காடு
பான்கேக் சாப்பிடுறதால இல்லீங்களா இருக்கலாம் இருக்கலாம் அந்த வேஃபல் இதெல்லாம் வந்து அந்த அந்த தெருவிலேயே நிறைய அந்த தின்பண்டமெல்லாம் நான் வாங்கி சாப்பிட்டேன் ஞாபகம் இருக்கு அப்ப இப்போ வேஃபல் சாப்பிடும்போது அது ஞாபகப்படுத்திட்டேன் ஒருவேளை அவங்க மூலமா இன்ட்ரடியூஸ் ஆயிருந்திருக்குமோ வேஃபல்லாம் அப்படின்னு அதனால இருக்கலாம் அவங்க சட்டை போட்டுக்கிறதால அந்த சட்டக்காரி அது அது மாதிரி சொல்றாங்களா இருக்கும் பிரபஞ்சன் கதையில வரும் சட்டக்காரி அப்படின்னு எனக்கு முத முதல்ல டீச்சர் இருந்தவங்க அவங்கதான் அதான் ஒரு பாண்ட் மெமரி சிறப்பு வேற யாருக்காவது ஆப்பக்காரி நான் சொன்னீங்க ஆப்பக்காரியா என்னன்னு தெரியாது எனக்கு ஏன்னு தெரியாது இந்த புத்தகம் கிண்டில்லையோ இல்லை எங்கேயாவது அவைலபிளா இருக்கா ஆன்லைன்ல தெரியுமா சாரி நான் நடுவில் வேற ஒரு கால் வந்துருச்சு மியூட்ல போயிட்டேன் நானு நிறைய விஷயங்களை சொல்றாரு அவரு இந்த கதையில வெறும் விமர்சனம் படிச்சதுக்கே எனக்கு இந்த கதையை படிக்கணும் போல தோணுச்சு நானும் தேடணும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ரொம்ப அருமையா இருந்தது கதை விமர்சனத்தை இவ்வளவு அழகா சொல்ல முடியுங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது அதை படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த புத்தகத்தை நான் இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருவேன் எங்க இருக்குன்னு யாருக்காவது கருத்து கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய கவிதை இது மிகப்பெரிய கவிதை நான் கவிதையை வாசிக்க போறதில்ல ஆனா வந்து இது ஒரு நூல் ஒரு புத்தகத்தை பத்தின கவிதை சரியா எனக்கு கவிக்கா அப்துல் ரஹ்மான் வந்து ரொம்ப காலத்துக்கு பழக்கம் கிடையாது நம்ம குழுவில் இந்த பாபு சசி தான் வந்து அவரை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லி அவரை படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருடைய கவிதைகள் அதனால் வந்து அவர் கவிதைகள் அதிகம் படிக்க ஆசைப்படுறேன் அவர் வந்து அவருடைய பேச்சு கேட்கும்போது அவர் கம்பராமாயணத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு அந்த பேச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கம்பராமாயணத்தை நீங்கள் உண்மையிலே அந்த சுவையை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணுமா ஒரு இப்போ ஒரு நகரத்தை வந்து கம்பரை வர்ணிக்கப்படுறார் ஒரு ஆறை வர்ணிக்கப்படுறார் அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் போட்டுறேன் அது எப்படி அணுகணுமா அந்த ஆறை பற்றி வர்ணிக்க போகிறார் கம்பர் அப்படின்னா நீங்கள் புத்தகத்தை மூடி வச்சிடணும் அந்த பாட்டை மூடி வச்சுட்டு ஒரு ஆறை எப்படிலாம் வர்ணிக்கலாம் நாம் வர்ணிப்போமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வர்ணிக்கணுமா நீங்கள் எல்லாம் இதுக்கு மேலே வர்ணிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கம்பரோட பாடல் எடுத்து படிக்கணுமா படித்தா நாம் எழுதுனாலும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு கம்பர் எழுதிப்படலாம் நீங்கள் அப்படி படிக்க படிக்க தான் வந்து கம்பனுடைய திறமையும் அந்த கற்பனை திறனையும் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதை வந்து பிற்காலத்து நான் அவருடைய கவிதைக்கே வந்து அங்கங்கே நான் பொருந்தி பார்ப்பேன் அதன் அடிப்படையில் இப்போ நூல் ஒரு புத்தகத்தை பற்றின ஒரு கவிதை நூல் புத்தகம் சொல்கிறோம் இல்லையா அதை பற்றி கவிதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி ஒரு கவிதை எழுதணும் நூலை பற்றி அப்படின்னா என்னென்ன கற்பனை நீங்கள் சொல்லப்பட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் என்னென்ன கற்பனையாக வந்து ஒரு புத்தகத்தை கற்பனைக்கு இதோட ஒப்பிடலாம் இதுக்கு ஒப்பிடலாம் அதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னா எதுக்கெல்லாம் நீங்கள் ஒப்பிடுவீங்க புத்தகத்தை வந்து நான் என்னோட புது அகம் அதாவது என்னோட வீடு மாதிரி என்னோட மனது மாதிரி நினைப்பேன் வீடு மனம் அடுத்தது நீங்க உலகத்தை திறக்கும் ஒரு கேள்வி சொல்லுங்க மேனேஜர் சொல்லுங்க
அந்த கேள்வி நான் சரியா கவனிக்கல, என்ன கேள்வின்னு திருப்பி கேட்டேன். நூல், ஒரு நூலை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. நீங்க நீங்க வந்து கவிதை எழுதின நூலை பத்தி அப்படின்னா, நூல் அந்த புத்தகத்தை வந்து ஏதோ ஒருலாம் ஒப்பிடுவீங்க. குமரகுரு தான் எனக்கு வந்து புத்தகம்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு பெரிய உலகத்துக்கு ஒரு திறவுகோல் இல்லைன்னா ஒரு விண்வெளி களம் அப்படி வச்சுக்குவேன் நான். அது வந்து எங்கேயோ நம்மளை கூட்டிட்டு போக போகுது, கண் காணாம் புது இடத்துக்கு அப்படின்னு ஒரு இடம். அடுத்தது உள்ளங்கையில் உலகம், உள்ளங்கையில் உலகம். அடுத்தது உண்மையான அறிவின் திறவுகோல் அப்படின்னு நினைச்சேன். உண்மையான அறிவின் திறவுகோல். அடுத்தது இன்னொரு மற்றொரு எண்ணத்தின் கதவு, மற்றவருடைய எண்ணத்துடைய கதவு. அடுத்தது அனுபவங்களின் தொகுப்பு, அது கூட வச்சுக்கலாம், அனுபவங்களின் தொகுப்பு. அடுத்தது ஜெயக்குமார், பாரி சுரேஷ், கமான் சொல்லுங்க. சங்கர், பரிணாமிக்க உதவும் இன்னொரு பரிமாணம். ஜெயக்குமார் பேசுறேன். புத்தகத்தை வந்து ஒரு பயணமா நினைப்பேன். நீங்க சொல்றது கேக்கல, கேக்கல ஜெயக்குமார். ஜேர்னி, ஒரு ஒரு பயணமா, பயணம். சுரேஷ், பரிணாமத்தை இல்ல நம்ம பரிணாம வளர்ச்சி இல்ல, இன்னொரு பரிமாணம், இன்னொரு உலகம், உலகத்தின் தேர்வு போதான். அடுத்தது ஒண்ணுதான் சொல்லுவா ராம், இன்னொன்னு தோணுது ராம். சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிட்டு இருக்க பாட்டு. வரி வடிவம் கொண்ட ஓவியம், வரி வடிவம் கொண்ட ஓவியம். அடுத்தது சரி, இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் இல்லையா. இப்ப வந்து அவருடைய கவிதையை வாசிக்க, மிகப்பெரிய கவிதை, இதை வாசிக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கிறேன், ஓகேவா. நூல், ஊடல் கொள்ளாத காதலி, துரோகம் செய்யாத மனைவி, சோதனை காலத்தில் கைவிடாத நண்பன். நூல்கள், கண்ணீர் கடலின் கலங்கரை விளக்குகள், அறிவு பசி தணிக்கும் அமுத சுரபிகள், அனுபவ கடலில் நீர் முகந்து மழை பெய்யும் பொய்யாத மேகங்கள், நமக்காக யாரோ விதைத்த வயல்கள், படிப்பவன் எல்லாம் அதில் அறுவடை செய்து அனுபவிக்கின்றான். நூல்கள், மனநோய் தீர்க்கும் மருந்து சீட்டுகள், படிக்க படிக்க மேலே ஏற்றும் படிகள், உலகை அளக்க உதவும் படிகள், படிந்து நடக்கும் பக்குவ பாடத்தை பயிற்றுவிக்கும் பள்ளிகள், தட்சணை கேட்காத குருக்கள். நூல்கள், நம்மை செதுக்கும் ஒளிகள். நூல்கள், அதிசயமான பொதுமகளிர், அவை கைப்பிடித்தவர்களுக்கெல்லாம் கலவை சுகமளிக்கும் கலவை சுகமளித்தாலும் கற்பை இழப்பதில்லை. இது படிக்குமா, ரொம்ப ரசித்த இந்த வரிகளை. இது தவறா தெரியலாம், ஆனா படிக்க அது எவ்வளவு அழுத்தமா எழுதி கேட்பாங்க. அதை ஒரு நூலை வாங்குகிறவன் ஒரு சூரியனை வாங்குகிறான். அறியாமை நிர்வாணம், அறியாமை நிர்வாணம். நூல்களே அதை மறைக்க ஆட நெய்கின்றன. நீங்கள் பட்டமாக உயிரை பறக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நூல் வேண்டும். ஒவ்வொரு நூலும் ஒரு விளக்கு, அது அணைவதே இல்லை. ஒவ்வொரு நூலும் ஓர் உயிர், அதில் அறிஞர்கள் தங்கள் சிந்தனை செல்வத்தை மனிதகுலம் முழுமைக்கும் பொது சொத்தாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நூல்கள், சில நீர் அவை தாகம் தீர்க்கும், சில தேன் அவை சுவையாய் இருக்கும், சில பால் அவை வலிமை சேர்க்கும், சில மது அவை மதியை மயக்கும், சில மருந்து அவை நோய்களை தீர்க்கும், சில விஷம் அவை கொண்டுவிடும். ஒவ்வொரு புத்தகமும் மனம் குடியேறும் புத்தகம். இப்படி வந்து பெருசா போயிட்டீங்க. இது வந்து நீ மண் என்றால் நூல் உனக்குள் வித்து உண்டும், நீ வித்தென்றால் நூல் உனக்குள் நீர் ஊற்றும், நீ விளக்கென்றால் நூல் எண்ணெய் வார்க்கும்,
நீ திரி என்றால் நூல் உன்னில் சுடர் ஏற்றும். அப்புறம் பாருங்க, மார்பில் நூல் அணிந்தவன் அல்ல மனதில், மார்பில் நூல் அணிந்தவன் அல்ல மனதில் நூல் அணிந்தவன் உயர்ந்த சாதி. எப்படி இருக்காங்க? அப்புறம் பனை ஓலைகளில் கல்லை அருந்தினால் உலகம் பழிக்கும். பனை ஓலையில் கல்லை அருந்தினால் உலகம் பழிக்கும். ஆனால் பனை ஓலையில் எழுதப்பட்ட கவிதை என்ற கல்லை அருந்தினால் உலகம் வாழ்த்தும். புத்தகங்கள் காகித பூக்கள் தான், ஆனால் இவற்றில் சுரக்கும் தேன் போல் உயர்ந்த தேன் எந்த பூவிலும் கிடைப்பதில்லை. நான் ஒரு சில வரிகள் மட்டும் தான் படிக்கிறேன். கடைசியில வந்து நூல்களில் நதிகளும் உண்டு சாக்கடைகளும் உண்டு. நூல் கடல் ஒரு பார்க்கடல், அதிலும் அமுதமும் உண்டு ஆழகாலமும் உண்டு. வீடுகளில் பூஜை அறை இல்லாமல் இருக்கலாம், புத்தக அறை இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்படி சொல்லி முடிக்கிறார் பெரிய கவிதை. நான் பாதிக்கு மேல படிக்கல. இப்ப நம்மள கவிதையை ஃபர்ஸ்ட் முதல்ல எழுதி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு படிக்கும் போது நம்ம கற்பனை திறன் விரையுது இல்ல. இந்த சுகத்தை வந்து நான் கொஞ்சம் எல்லாம் வந்து ரசித்து படிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் கவிதையை வாசிக்கும் போது அப்படி வாசிச்சிங்கன்னா சுகமா இருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயங்க. அவ்வளவுதாங்க. சூப்பர் ராம், அருமையா இருந்தது. அப்படி முத்தாய்ப்பா முடிச்சிட்டீங்க, சிறப்பா முடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி. அதுல நான் சொன்னது வந்துச்சு பார்த்தீங்களா, அனுபவங்களின் தொகுப்பு. ஆமா, நாம சொன்னது வரும். நாம சொன்னது இல்லாம அவங்க எழுத சில விஷயங்கள் தான் நம்ம பத்து எழுதுவோம், அவங்க 1000 எழுதுவாங்களா, அதான் அங்கெல்லாம் நம்ம கத்துக்க முடியும். அது கவிஞர்களையும் நம்மளையும் ஒட்டு போக வைக்க முடியுமா? அதில் ஒரு துணியா நம்ம இருக்கோம்னு தானே. நான் இந்த கவிதையை ஏற்கனவே படிச்சிருக்கேன், அதுல சொல்லாதத சொல்லணுமே யோசிக்க வேண்டியதா இருந்தது. அவ்வளவு சொல்லியிருப்பாரு. ஆமா, அவ்வளவு சொல்லியிருப்பாரு. கவிதையே குழுல போடுங்க ராம். நான் போட்டோ பிடிச்சு போடுறேன். ஒரு கவிதை எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் இதெல்லாம் தான் உதாரணம். அப்படி இருக்கு. எனக்கு அந்த கவிதை ஞாபகம் இருக்கிறான், ஆனா அது எந்த தொகுப்புல அது வந்தது, அந்த தொகுப்பு புத்தகம் பேரு தலைப்பு ஞாபகம் மறந்துட்டேன், சொல்ல முடியுமா? கவிக்கோ கவிதைகள் இரண்டாம் பாகம். இரண்டாம் பாகம், கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. ஏன்னா நான் வந்து முதல் பாகம் இரண்டாம் பாகம் என்னப்பா? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். புரியல. இல்ல இது கிண்டல்ல இருக்காராம். இல்ல இல்ல, நீங்க முடிச்சதும் பேசலாம்னு காத்து இருந்தேன் அனிதா. இல்ல கிண்டல்ல கிடைக்கல. ஓ சரி, கிண்டல்ல கிடைக்கல. நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க, பிசிக்கல் காப்பி வச்சிருக்கேன்ப்பா. சரி, வேற அக்கா கருத்துக்காங்க. மேனக ஏதோ பேசணும்னாங்களே. இல்ல இல்ல, இதுதான் சொல்ல வந்தேன். கேக்கலையா நான் பேசினது? ஹலோ. இல்ல இல்ல, கேட்டது அனிதா அவங்க பேசின அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இல்ல அதுதான் சொல்லிட்டேன், நான் முன்னாடியே சொல்லிட்டேன் டீச்சர். நன்றி டீச்சர். சிறப்புங்க. சரி, மணியும் 13 ஆயிடுச்சு. நம்ம கருத்து வேறு இல்லைன்னா முடிச்சுக்கலாங்க. இன்னைக்கு இலக்கியரவை கருத்துக்காங்க. இல்லப்பா, ரொம்ப அருமையா இருந்தது. கவிக்கோட ரொம்ப சிறப்பா இருக்கும் அவருடைய மொழி நடை. மொழி நடை அதுவும் நீங்க இந்த மாதிரி இந்த முதல்ல நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அப்புறம் அவர் என்ன சொல்லுவான்னு பாக்குறது ஒரு சிறப்பான பயிற்சி. நமக்கு ஒரு ஒரு விரிப்பை உண்டாக்குறது, அது அது நல்லா இருந்தது. இன்னொன்னு வந்து ஒரு ஒரு நூலை பற்றி கவிதைங்கும் போது ஒரு என்ன சொல்றது, நம்ம நாமே விவரிச்சுக்கிறோம், நம்மளுடைய கசினை விவரிக்கிற மாதிரி இருக்கு, நம்முடைய கூட பிறந்தவங்களை விவரிக்கிற மாதிரி அழகான ஒரு கண்ணோட்டம். சிறப்பு, மிக சிறப்பு தான். நல்ல சிறப்புங்க. அப்ப இன்னைக்கு இலக்கியம் முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றிங்க. நன்றி நன்றி. மீண்டும் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. வணக்கம்.